பாராமலே படிப்பேன். சுராங்கேனி சுராங்கேனி, சின்ன வீடு பிடிக்குமா பெரிய வீடு பிடிக்குமா? 2 வயதுல 27 வயசுல அவர் விட்டுட்டு போயிட்டார். கிளி கண்கள் சித்திப்பதி கண்ணம் அரவி பாட்டு. இல்லீல 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 யார் சமரா? சம 3 வருஷம் சவுதிக்கு, 2 வருஷம் 11 வருஷம் 12 வருஷம் இரவு தந்தால் நாங்கள் கொண்டே பாத்ரூமுக்கு வச்சு தான் வாசிக்கிறோம். வாய்த்து போட்டு அழுகிறது இந்த பிள்ளை எழுதி விடுவா. ஓ புதன வேணும். செந்தலுக்கு சீதனமாய் தேவனவன் தந்த தமிழ் மாபெரும் சபை நீ நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஆனால் அங்கே ரெண்டு பாட்டுனாலும் அந்த இடத்த படித்து போட்டு வருவோம். ஹாய் யூஎஸ் வெல்கம் பேக் டு சேனல். நாங்கள் வந்துட்டு இப்போ திரும்பவும் வந்துட்டு ஒரு சுவாரஸ்யமான கனல் சந்திக்கிறதுல வந்துட்டு எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அதுவும் வந்துட்டு இப்போ இன்னும் கூட வந்துட்டு அம்மாவால் இருக்கா. ஸோ இவா பேர் நீங்கள் எல்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது வந்துட்டு யாழ்ப்பாணத்தில் அண்மை காலத்தில் வைரலாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அம்மாவோட இருக்காங்க, இது வந்து கலைஞர்களோட. அதாவது வந்துட்டு இப்போ உங்களுக்கு தெரியும், திறமைக்கும் சந்தர்ப்பங்களுக்கும் வந்துட்டு வயசு இல்லை. அதாவது வந்துட்டு எந்த நேரத்திலையும் வந்துட்டு ஒவ்வொருடைய திறமையை வந்து வெளிப்படுத்துகிற சந்தர்ப்பம் கிடைக்கும். அந்த வகையில் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு கலைஞர், அதாவது வந்து இளமறை ஆயா வந்து வளகாலம் இருந்த ஒரு கலைஞர் தான் நாங்கள் இன்றைக்கு சந்திக்கிறோம். அம்மா வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், அம்மா வந்துட்டு அது சின்ன வயசில், அதாவது அம்மாவினுடைய சின்ன வயசு 17 வயசுலேருந்து ஒரு கலையிலிருந்து ஒரு ஆர்வம் கொண்டு இருக்கக்கூடிய அம்மா. பட் அவள் வந்துட்டு இப்போ அண்மை காலத்தில் தான் சீத்தமிழ் சேகமாப்பா அந்த நிகழ்ச்சி தேர்வுக்கு போன டைமில் தான் வந்துட்டு அம்மா வந்துட்டு வைரலாக இருக்கா, அதை வந்து எல்லாரும் இருக்கா. ஸோ இந்த அம்மா அவளோட போயிட்டு தான் நாங்கள் அவளோட கலைப்பயணங்களையும் மற்ற இப்போ செய்யக்கூடிய கலை தொடர்பான விடயங்களையும் தான் கலந்து ஆலோசிக்க போகிறோம். இதில் வந்து சுவாரஸ்யமான விடயம் என்ன சொல்லிச்சுன்னா, அம்மா வந்து தனியாக பாடல் மட்டுமன்று இல்லாமல் நடனம் நாடகம் என்று சொல்லி பல்துறை வித்தகராக வந்துட்டு விளங்கி கொண்டிருக்கா. அதோடு வந்துட்டு அம்மாவினுடைய அந்த குடும்பத்தை பற்றி பார்த்தாலும் சொன்னால், அம்மாவினுடைய மகளாக இருந்தாலும் சரி பேர பிள்ளைகளாக இருந்தாலும் சரி வந்துட்டு கலைத்துறையில் மிகவும் ஒரு ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அதுலேயும் வந்துட்டு அம்மாவோட மகளும் வந்துட்டு சீத்தமிழ் நிகழ்ச்சியில் வந்துட்டு அன்றைக்கு தேர்வில் வந்து போட்டிக்கிட்டு இருக்கா. ஸோ அதற்கு எல்லாருடையும் தான் நான் கலந்து வளர்ச்சிக்க போகிறோம். வாங்க காலத்துக்குள்ளே போகலாம். அம்மா வணக்கம். அம்மா வணக்கம். முதல்ல அம்மா உங்களை பற்றி ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து நீங்களே சொல்லுங்க. எங்கள்கிட்ட யூடியூப்பில் பார்க்கக்கூடிய நேரத்தில் சின்ன இங்கே எனக்கு நான் சின்னலேருந்து நடனங்கள் எல்லாம் நல்ல ஊக்கமாக செய்து கொண்டு வந்தேன். ஓகேம்மா, இவன் நாங்கள் வந்துட்டு இப்போ கூடுதலாக இப்போ உங்களோட சீத்தமிழ் நிகழ்ச்சியில், அதாவது யாழ்ப்பாணம் நடந்த நிகழ்ச்சியில் வந்துட்டு உங்களை பார்த்ததுக்கு பிறகுதான் இவன் உங்களை வந்துட்டு யாரெங்கு தேடிக்கொண்டிருக்கீங்க அப்போ வைரலாக. இப்போ அந்த ஒரு பக்கத்தில் வந்து பார்த்தால் யாழ்ப்பாணத்தின் ரமணி அம்மா, மற்ற இன்னொரு பக்கம் வந்து பார்த்தால் யாழ்ப்பாணத்திலிருந்து உலக காலத்திலேருந்து ஒரு இப்படி அம்மா வந்துருக்கான்னு சொல்லி எல்லா வளத்திலும் ஒரு ஆச்சரியமான ஒரு இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. இப்போ நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு மெயினாக கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னு சொல்லிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு இந்த கலை ஆர்வம் வந்து எவ்வளோ காலமாக செய்கிறீங்க? 17 வயசுலேருந்து 17 வயசுலேருந்து உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கு? எனக்கு இப்போ 73 வயசு. 73 பாடல் என்று தான் நாங்கள் பார்த்துனாங்க. பாடல் என்ற தவிர உங்களுக்கு வேறு என்னென்னு ஆர்வமாக நீங்கள் செய்யக்கூடியது? அந்த நாளையிலேயே எங்களோட பள்ளிக்கூடங்களில் மாஸ்டர் டீச்சர்மா இருக்கு, கொஞ்சம் நடனங்கள் அவ கொஞ்சம் பழக்கிறது குறைவு அந்த நாளையில். இப்போ நான் பள்ளிக்கூடத்தை விட்டுட்டேன், 6ஆம் ஆண்டோட பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில் நின்ற பொழுது எல்லோரும் சொல்லிச்சுன்னா, எங்களோட இவ மணி மேலே நல்ல நடனங்கள் பழக்கிறா அப்படின்னு சொன்னால், மாஸ்டர் டீச்சர் மேலே எல்லாம் என்னை கூப்பிட்டு சிறு பிள்ளைகளுக்கு நடனங்கள் பழக்கி ஆர்சியில் விட்டு ஆடுவிச்சு அதுகளை எனக்கு கௌரவிப்பெல்லாம் செய்தவையாள் மாஸ்டர் மேர் டீச்சர் மேரெல்லாம். அப்படி செய்து தொடர்ந்து காங்கேசந்திர ஆஸ்பத்திரி, அடுத்தது உடுவில் கொண்டாவில், அப்படியே நடனங்களுக்கு என்னுடைய நடனங்கள் போனது. அப்படி இல்லைன்னு நான் ஒரு ஆள் அந்த நடனத்தில் 8 பேரில் ஒரு ஆள் இல்லைன்னு சொன்னால் அந்த டைமில் நான் பழகினாலே நின்று கொள்றேன் அந்த ஆட்டத்துக்கு நடனத்துக்கு. நீங்கள் நடன ஆசிரியராகவும் பங்கேற்பாளராகவும். அதில் ஒரு பிள்ளை சுவாமி இல்லை வேற இல்லாது என்ற சமயத்தில் நானே நின்று கொள்ளுவோம். ஒரு கிட்டத்தட்ட பல்துறையில் மற்றவங்க நான் அந்த பாடலன்னு சொல்லி விரைக்கேன். இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ இந்த பாடலுன்னு அந்த இன்னொன்று இடத்துல தான் படிக்கலாம் உலகம் இந்த மறைக்கலாம் சொல்லி விஷயம் இருக்குன்னு நான் உங்களுக்கு அப்படியே விஷயங்கள் கொஞ்சம் ஆனால் மியூசிக் கூட எனக்கு படிக்க தெரியாமல் இந்த மகள்லாம்
இசைக்குழு வச்சிருக்கிற காரணத்தால் தான் நான் இந்த பாடல்களுக்கு மைக்கு பிடிச்சி கொஞ்சம் மியூசிக்கல் பழகி அப்படி என இதெல்லாம் நான் பாடுறேன். நடனங்கள் வந்து கிராமிய நடனம், கும்மி நடனம், அடுத்தது அந்த பாம்பு, அந்த என்ன அது அது என்னன்னு சொல்கிற வேண்டாம், அது என்னம்மா சொல்கிறவே, குறவன் நடனம், குரத்தி குறவன் நடனம், கும்மி நடனம், மற்ற அப்படியே கன நடனங்களுக்கு இதாக இருந்தன. அந்த காலத்தில் எங்கட ஒளிவிழா, ஒளிவிழாங்கட கிறிஸ்த அதில் அடுத்த பள்ளிக்கூடங்களில் ஆடி இருக்கிறேன் கும்மி நடனங்கள். அந்த அங்கே இருக்கு சைவத்தமிழும், அந்த அடுத்தது சைவத்தமிழம்மா. ஆ எந்த ஸ்கூலில் படிச்சீங்க? அதுங்கிற ஆர்சியில் செம்மைக்கு ஆறாம் ஆண்டோட விட்டுட்டேன் படிப்பேன். அந்த நாளையில் கொஞ்சம் படிப்புகளுக்கு கொஞ்சம் கஷ்டந்தானே. அப்போ நாங்கள் வந்து கமக்காரர், எந்த நேரம் இந்த அது இந்த சிந்தனை வராது, எந்த நேரம் மாட்டுக்கு சாப்பாடு போடணும், தண்ணி போ வைக்கணும், அந்த தன்மையில் தான் நாங்கள் இருந்தாங்க. அப்போ இந்த படிப்பை பற்றி சிந்தனையில் அப்படியே கையை விட்டுட்டோம். அதில் இருந்து இப்படி ஒரு நட கலைக்குள்ள நான் வாரன்றதை நான் எதிர்பார்க்கல. பாட்டு நாங்கள் பழைய படங்கள் முந்தி பார்க்கறது தானே. எம்ஜிஆர் படங்களுக்கு நாலஞ்சு நேரம் போவோம், அப்படியே போய் 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 அந்த என்னென்ன இதில் போகுது, ஆடை முழுது நினைய நினைய மழை அடிக்கிறது, அதுக்கெல்லாம் ஆடி இருக்கிறேன். முதியோர் இதில் ஆடி இருக்கிறேன். மற்ற நெற்றியிலே பொட்டு வச்சு, நெற்றியிலே பொட்டு வச்சு அந்த பாட்டுக்கும் ஆடி இருக்கிறேன். முதியோர் இல்லத்தில், முதியோர் இல்லத்தில் அப்படிலாம் பணத்தோட்டம், ஆயிரத்தில் ஒருவன், எம்ஜிஆர் படத்துல பேர் சொல்லும் போதே பாட்டுன்னு சொன்னீங்க. பாட்டு விளையாடு பிடிச்ச பாட்டு ஆயிரத்தில் ஒருவன் பாட்டு, பருவம் எனது பாடல், பாடல் எனது ஆடல், கருணை எனது கோயில், கலைகள் எனது காதல், கருணை எனது கோயில், கலைகள் எனது காதல், இதயம் எனது ஊராகும், இளமை எனது தேராகும், இதயம் எனது ஊராகும், இளமை எனது தேராகும், மான்கள் எனது உறவாகும், மானம் எனது உயிராகும், மான்கள் எனது உறவாகும், மானம் எனது உயிராகும், தென்றல் என்னை தொடலாம், குளிர் திங்கள் என்னை சுடலாம், மலர்கள் முத்தம் தரலாம், அதி மயக்கங்கூட வரலாம். எனக்கு சிந்தனையே இல்லாம இருந்தனா இப்ப சீத்தமுள்ள போய் படிச்சனே, அதோடு தான் எனக்கு ஒரு நான் போவனோ நிற்கிறனோ என்ற மாதிரி ஒரு மனதுக்கு ஒரு சிந்தனை இருந்தது. இப்போ நீங்கள்லாம் இப்போ இப்படி ஒரு வல்லமையான செயலுக்கு கொண்டு வாரீர்கள், இது சரி வந்துச்சுதுன்னா பார்ப்போம். இப்போ தான் இந்த மகள் இவ்வளா நான் இந்த மைக்கு பிடிச்சி பாட்டு படிக்க வேண்டிய இது வந்தது. பாட்டு
அம்மா வந்து 2014 ஆண்டு இதயங்களோட சேர்ந்தது. ஆனால் நான் கூடுதலா அம்மா அம்மா பாய்ஸ் குரல்ல அம்மா படிப்பான். நான் அம்மாவோட சேர்ந்து பொம்பளை குரல்ல நான் படிக்கிறது. ஓ நாங்க பேரும் சேர்ந்து மாறி மாறி படிக்கிறது. இசைக்குழுவில் எல்லாம் வந்து அங்க போனாலும் அம்மாவை தான் ஜோடி பாடல் வேறையாக்களோட நான் படிக்கிறது குரல். அம்மாவோட தான் கூடுதலா பழைய பாட்டு தான் நான் படிக்கிறது கூட. முத்துக்களே கண்கள் சித்திப்பதே கண்ணம் சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை தந்துவிட்டேன் என்னை. முத்துக்களோ கண்கள் சித்திப்பதோ கண்ணம் சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை தந்துவிட்டேன் என்னை. படித்த பாடம் என்ன மாலையாவதென்ன பாலில் ஊறிய யாரை பூவை சூட துடிப்பதென்ன. முத்துக்களே பெண்கள் சித்திப்பதே கண்ணம் சந்திக்க வேளையில் சிந்திக்கவே இல்லை தந்துவிட்டேன் என்னை. கன்னி பெண்ணை மெல்ல மெல்ல தெண்டல் தாளாட்ட கன்னி பெண்ணை மெல்ல மெல்ல தெண்டல் தாளாட்ட எழுந்த இன்பம் என்ன இன்னம் கேட்பதையும் விரைந்து கேட்பதென்ன. முத்துக்களோ பெண்கள் சித்திப்பதோ கண்ணம் சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை தந்துவிட்டேன் என்னை. விழியே கதையெழுது கண்ணீரில் எழுதாதே மஞ்சள் வானம் தெண்டல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன். விழியே கதையெழுது கண்ணீரில் எழுதாதே மஞ்சள் வானம் தெண்டல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன். மேகங்கள் போல் நெஞ்சிலோடும் வானத்தை யார் மூடக்கூடும். ஐயோ சாமி நீ எனக்கு வேணாம் பொய் பொய்யா சொல்லி ஏமாத்தியது போதும். மனசாட்சியை நீ விலை பேசினாய் அட நீ சொல்லு நீ மனுஷனாம். ஐயோ சாமி நீ எனக்கு வேணாம் பொய் பொய்யா சொல்லி ஏமாத்தியது போதும். உன்னை போன்ற ஆளை நான் நம்பி வந்தேன் உயிர் கொண்டு நீ ஓடினாயே. என்னை போன்ற பெண்ணை ஏமாற்றி விட்டு தின நூறு பொய் கூறினாயே.
ஐயோ சாமி நீ எனக்கு வேணாம், பொய் பொய்யா சொல்லி ஏமாற்றியது போதும், தேன் போல பேசி துரோகங்கள் செய்தாய், அதை யாருக்கும் நீ செய்யாதே. நான் போன பின்னர் என்னை பற்றி இழிவாய் யாரோடும் பேசி கொள்ளாதேன். ஐயோ சாமி நீ எனக்கு வேணாம், பொய் பொய்யா சொல்லி ஏமாற்றியது போதும், மனசாட்சியை நீ விலை பேசினாய், அட நீ சொல்லு நீ மனுஷனாம். ஐயோ சாமி நீ எனக்கு வேணாம், ஐயோ சாமி நீ எனக்கு வேணாம். மாலு 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 சுறாங்கணிக்க மாலு, சுறாங்கணிக்க மாலு கெனுவா, என்ன பாட்டது? சுறாங்கணி சுறாங்கணி மாலு கெனுவாம், மாலு 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 சுறாங்கணிக்க மாலு, சுறாங்கணிக்க மாலு கெனுவாம். ஓ அங்கத்தை பாட்டு, அரபி பாட்டு. இல்லீல 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 யார் சமரா, சமார் இல்லீல யார் சமரா. அது இப்போ எந்த காலம் வந்தனான் ஞாபகத்தை கையை விட்டுட. சங்கம் வளர்த்த தமிழ் தாய் புலவர் காத்த தமிழ், கங்கை கொண்ட எங்கள் தமிழ் வெல்லும் வெல்லும், ஒரு காலம் வரும் நல்ல பதில் சொல்லும் சொல்லும். சங்கம் வளர்த்த தமிழ் தாய் புலவர் காத்த தமிழ், கங்கை கொண்ட எங்கள் தமிழ் வெல்லும் வெல்லும், ஒரு காலம் வரும் நல்ல பதில் சொல்லும் சொல்லும். தென்றலுக்கு சீதனமாய் தேவன் அவன் தந்த தமிழ், தென்றலுக்கு சீதனமாய் தேவன் அவன் தந்த தமிழ், கங்கை கொண்ட எங்கள் தமிழ் வெல்லும் வெல்லும், ஒரு காலம் வரும் நல்ல பதில் சொல்லும் சொல்லும். 17 வயதிலிருந்து 24 வயசு மட்டும் என்னுடைய நடனங்கள் பிள்ளைகளுக்கு பழக்கிறது, அப்படியே நானும் ஆடி இருக்கிறேன். அதே பிற்பாடு நான் அதை பொருட்படுத்தாமல் விட்டுட்டேன். வந்து 24 வயசில் மரி பண்ணி அமைச்சிட்டாங்க. அதே பிற்பாடு 3 குழந்தைகள் பிறந்துச்சின. அந்த புள்ளிகளை வளர்க்குறதுக்கு என்னுடைய கணவர், சின்ன வீடு பிடிக்குமா பெரிய வீடு பிடிக்குமா, 2 வயதில் 27 வயசுலேயே அவர் விட்டுட்டு போயிட்டார். அது பிறகு நான் தெரியுந்தான் எங்களை தொழில்கள் கூலி பிழைப்புகளுக்கு போவேன். எத்தனை நாளைக்கு நான் அந்த கூலி பிழைப்பை போகிறது? வெயில் காயிலிருந்து போட்டுத்தான் நான் இது துணிந்து நான் தந்தையாகவும் தாயாகவும் நினைச்சு வெளிநாட்டுக்கு போனான். எங்கள் அம்மா ஐயாவோட அந்த பிள்ளைகளை விட்டுட்டு போய்த்தான் எங்கள் அம்மா ஐயா நான் பெற மட்டும் அதுகளை இந்த பிள்ளைகளை பராமரித்து என்னுடைய கையில் தந்துட்டு ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க. அதே பிற்பாடுனா அந்த பிள்ளைகளோடான் இருக்கிறேன். வீலங்க பெரியாக்களை வந்துட்டீங்கன்னு கல்யாணம் செய்துட்டீங்க. நான் இந்த நிலைமைக்கு பிள்ளைகள் கல்யாணம் செய்யுமோ, நான் என்ன வசதியாக நான் என்ன கொடுக்க போகிறேன் என்ற சிந்தனை தான் எனக்கு நடுகிற முறை கவலை. அங்கே இருந்தாலும் என்ன சீதனம் கொடுப்பேன், என்ற பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்க போகிறேன்னு நல்லவன் ஒருத்தன் வந்து அப்படி அப்படியே எங்களை பிள்ளைகளை செய்துட்டாங்க. நல்ல மாதிரி வச்சுருக்கிறாங்க. அதில் இருந்து தான் பிறகு இந்த மகள் இசைக்குழு ஒன்றை ஏற்றினா. வந்து நாங்கள் பிரச்சனைகள் முடிஞ்சு இங்கே வந்துட்டோம் தானே, வந்த அப்புறம் தான் இந்த இசைக்குழு வந்தது. இப்போ எடுத்தது எங்களுடைய அம்மாவுக்கு எங்கே கலையாடினதில் அதுகள் கமத்தோட தெரிஞ்சோடைய கலையில் ஊக்கம் இல்லை. எல்லாம் மாடு வளர்க்கவும் ஆடு வளர்க்கவும் கமம் செய்யவும் தான் அதுகளின் முன்னேற்றம். அப்போ நாங்கள் என்ன செய்கிறது? 4 மணிக்கு எழும்புவோம். எழுமினாசமாக குடத்தோடு அடிபட்டு எல்லாம் குடங்களுக்கு நீ ஆள், நீ கிணத்துல ஆள், நான் கொண்டு போகிற ஆள், அங்கே ஒரு ஆள் வாக்குறதுக்கு ஒரு ஆள் நிற்கும். இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதில் இருந்தே
அந்த நாளையில் மாஸ்டர்மார் டீச்சர்மார் இருக்கணும் பிள்ளைகளுக்கு பயந்தார்கள். பிள்ளைகள் பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு பயந்தது முந்தின மாஸ்டர்மார். அவை என்ன பிடிச்சி பாட்டுக்கு சொல்லி சோடி அமைச்சு சுகாதார விழாவுக்கு பாட்டுக்கு பிடிச்சிட்டாங்க. அப்போ இன்னும் ரெண்டு பிள்ளைகளையும் பிடிச்சாச்சு. நான் காலும் நோயெல்லாம் பாழாக வேண்டும், நாள்தோறும் அதை நீக்கி பணியாற்ற வேண்டும் பணியாற்ற வேண்டும். நான் நல்ல மாதிரி படித்த உடனே அந்த புள்ளியல், சார் வா எங்கட குதலுக்கவா சரி வருதில்லை, ஓ விடுங்கோ இப்படி சொல்லி அந்த மாஸ்டர்மேருக்கு சொன்ன உடனே மாஸ்டர்மேரம் அப்படின்ற சொல்ல கேட்டு சரியாவா நிப்பாடும் ரெண்டு. அப்படியான இப்போ என்ன நிலையில் நிற்கிது? எப்படி என்ன பாருங்க, உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்லவில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்வர் தலைவர்களாவதில்லையா? மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்லவில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர் தலைவர்களாவதில்லையா? உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்றம் குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். மாபெரும் சபையினில் நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்றம் குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். லலலாலாம் லலலாலாம் லலலலலாலாம். எமினி அணை பிடிக்காது உங்களுக்கு? எமினி அணை சென்ற பாட்டு அது எம்ஜிஆர் சொல்லியா? ஓ நடிகை ஆ ஏழுதா 16 வயது அவாக்கு மீனக்கு 1 வயசு. ஓ அவ 16 வயதுல நடிக்க நாங்களும் 16 வயசு. இல்ல அவ நடிக்க எங்களுக்கு 16 வயசு. அப்ப எங்க அண்ணன் நாங்கெல்லாம் குடிக்கணும் போவி நம்ம படத்துக்கு தனிய விட ஆயிடும், அவங்கதான் குடிக்கணும் போவாங்க. தலைவலி வந்தாலே ஆஸ்பத்திரி விடாது அப்படித்தான். அவை தங்களுக்குள்ளேயே கை மருந்த தந்து போகக்கூடாது, மறுபிள்ளைகள் ஆஸ்பத்திரி போகக்கூடாது. நாளைக்கு சொல்லிவிடும் மருத்தக்கார பிள்ளையண்டு ஒரு தர மறிவண்ணா விட்டுடுவாங்க இங்கே போகக்கூடாது என்று சொல்லி தாங்களே ஏதோ கை மருந்து பச்சில மருந்துகள் எல்லாம் உடைச்சு கிடைச்சி தெரிவினம் நெத்திகளை இதுகளுக்கு பூசா. அப்போ நாங்கள் போவான் விட்டுட்டோம். எந்த படத்துக்கு போனாலும் அவையே தான் குடியன் போவினம் எங்களை. அண்ணன் சொல்லுவார் எனக்கு 5 ஆம்பளை அண்ணனவை, அவை சொல்லுவார் இன்றைக்கு உங்களை படத்துக்கு குடியன் போகிறேன் மணி, என்ற உடுப்புகள் எல்லாம் வடிவாக துவைச்சி போடுவோம் சரியோ? அப்போ நான் எல்லாம் வடிவாலாம்
தூச்சி போடுறது அண்ணன் படத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ கூட்டிகிட்டு போக அந்த காலத்தில் இவ்வளோ மகிழ்ச்சி ஐயா, கட்டுப்பாடு மகிழ்ச்சி, மண்வீட்டில் இருந்த மகிழ்ச்சி இப்போ இல்லை, எல்லாம் சட்டடோர் கதவு. போய் போய் வாரது ஒரு மாசம் வந்து டிக்கெட்டோட விசாவோட வந்தா ஒரு மாசம் நின்றுட்டு போடுவேன், ஒரு மாசம் தான் தருவாங்க. மற்றது குவைத்துக்கு 3 வருஷம், சவுதிக்கு 2 வருஷம், 11 வருஷம், 12 வருஷம் ஆகுது. போய் போய் வாரது பிள்ளைகளை பார்க்குற பின்ன வளர்ந்த உடனே எங்களுக்கு மகிழ்ச்சி தான். ஏன்னா அவங்க கடிதம் வந்தாலும் தரமாட்டாங்க, ஓ தரமாட்டாங்க, இரவு தான் தருவாங்க. எனக்கு வர என்ன பிள்ளைங்கம்மா பிள்ளைகளுக்கு எதன் பிரச்சனையோ என்னென்று அறியல, டக்குன்னு என்ன செய்வாங்க, இரவு தான் தருவாங்க. இரவு தந்தால் நாங்கள் கொண்டே பாத்ரூமுக்கு வச்சு தான் வாசிக்கிறோம், வாய்த்து போட்டு அழுகிறது. என் பிள்ள எழுதி விடுவா, அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே, அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே என்று எழுதுவா. அப்போ என்ன எங்கள் பிள்ளைகள் இப்போ நல்லா எழுத துவங்கி விடுதல். நான் 6ஆம் ஆண்டில் இந்த 1ஆம் ஆண்டில் விட்டுட்டு வந்த, நான் ஏசரியில் விட்டுட்டு வந்து இப்போ எல்லாம் பிள்ளைகள் எழுதுதானே, அதில் பார்த்துட்டு மகிழ்ச்சி வந்தது. ஆனால் மட்டும் என் பிள்ளைகளை வளர்த்ததுங்கிற அம்மா ஐயா திரைப்படங்கள்ல வந்த பாடகர்கள் அவள அதான் சுசிலா நல்லா படிப்பா, சுசிலா மற்ற சவுந்தரராஜன் வேறு யாருதாங்க யானை, அதுவும் நல்லா அவளோட குரலும் இப்பவும் நல்ல சூப்பரான குரல், குடித்த பாட்டு அரங்கேற்றம் படம் அதில் நல்ல ஒரு பாட்டு. மூத்தவள் நீ கொடுத்தாய் வாழ்விலே முன்னேற்றம், முன்னேற வழியுமின்றி இளையவள் அரங்கேற்றம். மூத்தவள் நீ கொடுத்தாய் வாழ்விலே முன்னேற்றம், முன்னேற வழியுமின்றி இளையவள் அரங்கேற்றம். தன்னையே சேர்த்து தரும் சந்தனம் உன்மகிடம், மண்ணிலே ஒருவரில்லை மங்கையேனக்கீடு சொல்ல. தன்னையே சேர்த்து தரும் சந்தனம் உன்மவுடம், மண்ணிலே ஒருவரில்லை மங்கையேனக்கீடு சொல்ல. தர்மானம் காப்பவண்ணி தர்மானம் யார் தருவார். புதுப்பாடிலோ மாசி மாதம் ஆனாத பொண்ணு மாமன் உனக்கு தானே, நாளை எண்ணி நான் காத்திருந்தி மாமன் எனக்கு தானே. தேனாக ஹே ஹே, மாசி மாதம் ஆனாத பொண்ணு மாமன் உனக்கு தானே, நாளை எண்ணி நான் காத்திருந்தி மாமன் எனக்கு தானே. நீங்க போனீங்க தானே
சீத்தமிழ்ல வந்துட்டு இப்ப உங்களோட பாடல் கேட்டு சீத்தமிழ் அங்க தேர்வுக்கு வந்திருந்த குழு அதை வந்து என்ன சொன்னேன் உங்களுக்கு? ஓகே அம்மா, எல்லாம் சரி என்று சொல்லி சொல்லிடம் அவங்க அம்மாண்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லி அதில் நடுவர் மேலே இருக்கணும் தானே அவியல் ஓடிந்து இந்த காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். இது அந்த பிள்ளையோண்டு பாட்டு படித்தா அந்த பேரணி அவன் வந்து அம்மாவோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். அப்போ நான் திருப்பி ஆசீர்வாதம் அவியலுக்கு செய்யோண்டு போவேன், நீங்கள் செய்ய தேவையில்ல, தாங்களான மங்களை செய்வோம் என்று சொல்லிப்பட்டு விட்டவை. ஆனால் அதை பற்றியனும் முடிவை காணையில் நான் செல்லும். அதுக்கிடையில நீங்கள் அலுவல் பாக்குறீங்களா? பாடாமலே படிப்பேன். புத்தாம் பார்த்து கொண்டு போனா தானே புள்ள தானாகவே வரும். அந்த இது ஒன்றும் மறக்க மாட்டுது, ஒற்று சொல்லாவது மறவாது, அப்படியெல்லாம் வரி வரியா இருக்கும் அந்த வசனங்கள் எல்லாம். ஆனா அங்க ரெண்டு பாட்டு இருந்தாலும் அந்த இடத்த படிச்சு போட்டு வருவோம். மகிழ்ச்சியா இருக்கும். சந்திப்புகள் வந்த la 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 la